ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ்மயா குடல். இன்றைக்கி ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, வாஷிங் மிஷினில் வந்து நாங்கள் துணி துவைக்கிறப்ப காலர் ஸ்லீவ்லாம் வந்து அழுக்கு போகவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கொஞ்சம் ஹோல்ட் வந்து இன்னும் சரியாகலைங்க. ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம லாண்ட்ரி பால்ஸ் வச்சு தான் வந்து இந்த துணியெல்லாம் துவைக்க போகிறோம். இந்த லாண்ட்ரி பால்ஸ் வந்து நான் இங்கே வந்து ஆதர்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வாங்கினேன். அந்த வீடியோலாம், அந்த ஷாப்பிங் ஹால்லாம் வந்து உங்களுக்கு புது சேனலில் வரும். ப்ளஸ் வந்து இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்குது. ஸோ அமேசான் லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த லாண்ட்ரி பால்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது நம்ம யூஸ் பண்ணி துவைக்கிறப்ப நம்ம நல்லா கையால் கசக்கி துவைச்ச துணி மாதிரியே உங்களுக்கு இருக்கும் ரிசல்ட்டு. நீங்கள் வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிலிக்கான் மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் 4 பால்ஸ் இருக்கும். நம்ம 4 பால்ஸ் போட்டாலே போதும் மேக்ஸிமம். உங்களது வந்து ஒரு கொஞ்சம் பேர் ரொம்ப வாஷிங் மிஷின் ரொம்ப பெருசு, லிட்டர் வந்து அதிகம் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 பால் 6 பால் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 4 பால் தான் போட போகிறேன். ஏன்னா என்னோடய வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா 6.5 லிட்டர்ஸ் தான். இந்த 4 பால்ஸையும் 4 கார்னரில் போட்டுடணும். இந்த பால்ஸ் பார்த்திங்கன்னா சிலிக்கான் மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உடையாது, எந்த அளவுக்கு முறுக்கி உங்களோட துணி வந்து துவைச்சிட்டே இருந்தாலுமே இது வந்து உடையவே உடையாது. இந்த பால்ஸை வாஷிங் மிஷினோட 4 கார்னரில் இல்லை வந்து நீங்கள் இதை போட்டுட்டு கூட நீங்கள் துணியை போடலாம். அது எப்படியா இருந்தாலும் அது ஒன்றா கலந்துடும். இதோட உரசி உரசி துணியெல்லாம் துவைக்கிறப்ப இது நல்ல துணியெல்லாம் முறுக்கி கசக்கி உங்களுக்கு அந்த காலரில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்ம கையால் கசக்குனா எப்படி இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை போட்டுட்டு நம்ம வாஷிங் பவுடர் போட்டு நார்மலாக நம்ம வந்து எப்படி மிஷின் ஆன் பண்ணி வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே நான் ஒவ்வொரு மூலையில் எப்படி போட்டு விட்டுடுறேன். நான் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா வாஷிங் பவுடர் வந்து அது டைரெக்டாகவே போட்டுருவேன். எனக்கு மேலே போட்டால் கொஞ்சம் அந்த பாக்ஸ்லேயே நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து அந்த துணி மேலேயே போட்டுருவேன். துணியிலலாம் நிற்க அது நல்லா வந்து கசக்கி துவச்சி கொடுத்துரும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் லோட் யூஸ் பண்ணாலுமே இந்த லாண்ட்ரி பால்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலர்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும். பாப்பா ட்ரெஸ் கூட பாருங்கள், இதெல்லாம் நான் எப்போதும் கையால் துவைப்பேன். ஆனால் இந்த லாண்ட்ரி பால்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம துவைக்கிறப்ப நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்குது பாருங்கள், அழுக்கே இல்லை. அதில் ரொம்ப அழுக்கு இருக்காது, ஆனால் லைட்டாக ஒரு மாதிரி கலர் மாறி இருக்கும். பட் அதையே நமக்கு இன்றைக்கி வெள்ளை வெள்ளையர்னு துவைச்சி கொடுத்துருச்சு. ஹஸ்பண்டோட ஷர்ட் காலர்லாம் கூட பார்த்திங்கன்னா அழுக்கு லைட்டாக ஒரு கோடு மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் கூட நல்லா எடுத்துருச்சு. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.